Dear students, இன்னைக்கு நாம பார்க்க போறது exercise 14b. அதுல வந்து சம் நம்பர் 3 draw a circle of the following radius. சோ இது வந்து சர்க்கிள் நாம வரைய போறோம். ரேடியஸ் பாத்தீங்கன்னா இங்க கொடுத்திருக்காங்க c சம் 4.5 cm, d சம் 2 cm கொடுத்திருக்காங்க. இந்த c சம் பாருங்க 4.5 cm. நாம வந்து ரேடியஸ் நேர்ல நாம என்ன பண்ணப் போறோம்? சர்க்கிள் வரைய போறோம். சரிங்களா? இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம ரூலர் இருக்கு இல்லையா? ரூலர் எடுத்துக்கோ. स्केल சொல்வாங்க சோ எடுத்துக்கோ நம்ம வந்து இதோட ஷார்ப் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா இது வந்து 0 ல இருக்கு இங்க என்ன பண்றாங்க 4.5 சென்டிமீட்டர் அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணனும் நாம வந்து கொஞ்சம் மெஷர் பண்ணி 4 க்கு வந்து ஸ்மால் லைன் இருக்கு பாருங்க உங்க ஸ்கேல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன ஸ்கேலா இருக்கும் அதுல வந்து 4 க்கு அப்புறம் 10 லைன்ஸ் இருக்கு சோ நீங்க வந்து அத பாக்கும்போது 5th லைன்ல நீங்க வந்து அந்த பென்சில அந்த ஷார்ப் பண்ணனும் சைடு சோ ஃபர்ஸ்ட் 0 க்கு நேரா என்ன பண்றீங்க உங்க ஷார்பான பாயிண்ட் காம்பஸ் வந்து ஷார்பான பாயிண்ட் எடுத்துக்கிங்க நெக்ஸ்ட் வந்து பென்சிலோட ஷார்பான பாயிண்ட் நீங்க பென்சில வந்து இன்செர்ட் பண்ணி வச்சிருப்பீங்க அதுல ஷார்பான பாயிண்ட் வச்சிரணும் சோ 4.5 சென்டிமீட்டர் மெஷர் எடுத்தாச்சு சோ இதா 4.5 சென்டிமீட்டர் ஆனா நான் என்ன பண்ணப் போறேன்னா கொஞ்சம் பெருசா வரைய போறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் சோ நான் நார்மலா என்ன பண்ணிக்கிறேன் 4.5 சென்டிமீட்டர் ஒரு கற்பனையா வச்சிருக்கேன் சரிங்களா இது வச்சிருக்கேன் இத வச்சிட்டு நாம என்ன பண்றோம் இப்ப வரைய போறோம் சோ இந்த மிட் பாயிண்ட் இருக்கு சோ இந்த ஷார்பான பாயிண்ட் இத தான் நம்ம நோட்ல வச்சிருக்கோம் சரிங்களா வச்சிருக்கோம் இதெல்லாம் 4.5 சென்டிமீட்டர் நம்ம கற்பனையா எடுத்துறோம் அத நீங்க எடுக்கும்போது நம்ம ரோட்ல கரெக்ட்டா 4.5 சென்டிமீட்டர் எடுத்துறோம் எடுத்துட்டு இப்ப நம்ம வரையறோம் சோ கேம்பஸ் புடிக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹெட் இருக்கு பாத்தீங்களா அந்த அந்த தான் புடிக்கணும் இங்க எல்லாம் புடிக்க கூடாது இங்க எல்லாம் புடிச்சீங்கன்னா என்ன ஆகும் மெஷர் சேஞ்ச் ஆயிடும் சோ அப்ப இது அப்படியே வரையறோம் உங்களுக்கு பென்சில் வரும்போது நல்லா கிரிப்பா கிடைக்கும் சோ நான் என்ன பண்றேன்
சென்டர் பாயிண்ட் வச்சு அதுல வந்து என்ன பண்றாரு ஒரு பாயிண்ட் வச்சு ஏன்னா ஷார்ப் வச்சு நான் என்ன பண்ணிட்டேன் கொஞ்சம் பிரஸ் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிடும் அது சென்டர் பாயிண்ட் எதுன்னு ஸோ இப்போ வச்சுட்டேன் இப்போ ரூலர் எடுத்துறேன் ரூலர் எடுத்துக்கிட்டு ஸோ 2 சென்டிமீட்டருக்கு நான் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் இங்கே வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணது வந்து கரெக்டாக இருக்கு ஏன்னா நான் எடுத்த மெஷர்மெண்ட்டு வேற சரிங்களா நீங்கள் எடுக்கும்போது இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட் இல்லையா அந்த பாயிண்ட்டுக்கும் நீங்கள் வரைந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா சர்க்கிளோட எங்க இருக்கு பார்த்தீங்களா அதுக்கும் 2 சென்டிமீட்டர் வரணும் ஸோ அப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வரையும் போது 2 சென்டிமீட்டர் வரணும் ஸோ இங்கே ஓடு போடு நோட் பண்ணிவிட்டு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு நோட் பண்ணுவீங்க இதான் இருக்காங்க ஸோ நீங்கள் வரையும் போது ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சர்க்கிள் ட்ரா பண்ணும்போது பென்சில் ஷார்ப் வச்சுக்கணும் ரூலர் காம்பஸ் நல்லா இருக்கும் சரிங்களா காம்பஸ் வந்து இப்படி மூவ் ஆகக்கூடாது நீங்கள் வச்சு ரவுண்ட் போடும்போது சர்க்கிள் போடும்போது இப்படி மூவ் ஆகக்கூடாது சரிங்களா அப்படிலாம் இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டான மெஷர்மெண்ட்டுக்கு என்ன பண்ண முடியும் சர்க்கிள் வரைய முடியாதுன்னா வரைய முடியாது மெஷர்மெண்ட் மாறிடும் சர்க்கிள் மாதிரியே தெரியாது இங்கே ஒரு சைஸாக இருக்கும் இந்த சைடில் ஒரு சைஸாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 சென்டிமீட்டர்னா இந்த சைடும் 2 சென்டிமீட்டர் இருக்கும் அப்படிதான் நம்ம கரெக்டாக வரைஞ்சிருக்கோம் ஸோ அது பார்க்கும்போது என்ன இருக்குது இது வந்து 4.5 சென்டிமீட்டர் இது வந்து 2 சென்டிமீட்டர் ஸோ நீங்கள் வரையும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக